ஹலோ மக்களே, நான் முபாரக் பேசுகிறேன். டுடே நம்ம மெர்க்குரி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாண்டிச்சேரி துமா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குல்ஃபி ஹவுஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து சாக்லேட் பானிபுரி கிடைக்குது, அப்புறம் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மேங்கோ ஐஸ்கிரீம்ஸ் வந்து மேங்கோவிலே, ஒரிஜினல் மேங்கோவிலே இருக்குது, அப்புறம் கோவா ஐஸ்கிரீம் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஹலோ மக்களே, இப்போ நம்ம வந்து குல்ஃபி ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். நம்ம பானிபூரி பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல். ஆனால் பானிபூரியில் நிறைய ஸ்பெஷல் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பானிபூரி ஒன்று இருக்குதுங்களா. சாக்லேட் பானிபூரி சாக்லேட்டுக்குள்ளே வந்து மேங்கோ மில்க் ஷேக்கை வந்து அதுக்குள்ளே ஊற்றி, அந்த சாக்லேட் பூரி இருக்குல்ல, அந்த பூரி இருக்குல்ல, அது வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஸோ நம்ம இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். அப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாக்லேட் பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் என்னென்ன இருக்குன்னா, இதில் மேங்கோ மில்க் ஷேக் இதில் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் இது பூரி, பூரியை வந்து சாக்லேட் மோல்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே நட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உள்ளே நட்ஸ் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, மேங்கோ மில்க் ஷேக் எடுத்து நம்ம ட்ரை பண்ண போறோம். செம்ம டேஸ்டா இருக்கு, வேற லெவல இருக்கு. கொஞ்சம் மில்க் ஷேக், சாக்லேட் பூரி, உள்ள நட்ஸ், வாயில வந்து ஏகப்பட்ட டேஸ்ட். அப்படியே எந்த டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்ல முடியல. ஏன்னா இப்ப மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும், நட்ஸும் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும், இந்த பூரியும் பிடிக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பெரியவங்க வந்து சின்ன பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் சாக்லேட் இருக்கிறதால. ஓகேங்களா, நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம், பானிபூரி எவ்வளோ சாப்பிட்ருப்போம், ஆனால் சாக்லேட் பூரி வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. பாண்டிச்சேரி டொமா ஸ்ட்ரீட் இருக்குது, பீச் ரோட் பக்கத்தில், நம்ம ராக் பீச்சு இந்த பக்கம் இருக்குது, ராக் பீச் ரோட் பக்கத்து ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா, குல்ஃபி ஐஸ். இங்கே வந்து இன்னும் நிறையா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது, நம்ம மட்டும் கேட்போதுக்கப்புறம். ஓகேங்களா, ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட்டு இது 120 ருபீஸ் தான், மொத்தம் இதில் 5 பீஸ் வருது. ஓகேங்களா, 5 பூரி வருது, மில்க் ஷேக்கு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குல்ஃபி ஹவுஸில் வந்து சாக்லேட் பானிபூரி சாப்பிட்டோம். ஓகேங்களா, டேஸ்ட் வேலையில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த குல்ஃபி ஹவுஸில் வந்து குல்ஃபிஸ்லாம் ரொம்ப இங்கே ஸ்பெஷல் இங்கே நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் சாப்பிட்ற குல்ஃபி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸாக இங்கே கிடைக்குது ஃப்ளேவர்ஸு. அப்புறம் இன்னொன்று இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மேங்கோ அப்புறம் கோகனட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரிஜினல் மேங்கோலே வந்து உள்ள ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும், பார்க்கறது ஒரிஜினல் மேங்கோ மாதிரி இருக்கும், அது உள்ள ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். அது மாதிரி இங்கே நிறையா இங்கே குல்ஃபிஸ் நிறைய கிடைக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாக்லேட் பானிபூரி மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த குல்ஃபி ஹவுஸ் வந்து ஒரு 100 லொக்கேஷனில் இருக்குது, 12 ஸ்டேட்ஸில் வந்து
நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த குல்ஃபி ஹவுஸில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரே குல்ஃபியில் வந்து நாலு ஃப்ளேவர் இருக்குது. மலாய், பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ஒரே குல்ஃபியில் நாலு ஃப்ளேவர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பண்ணணும் ஓகேங்களா.